அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்சியல் லிட்ரஸி. இது வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் வந்து கண்டிப்பாக கற்றுக்கிற வேண்டிய ஒன்று. அதாவது நம்ம தமிழ் நிதி கல்வி அறிவு. இதை ஏன் நம்ம வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படின்னோம்னா, இன்னும் ஒரு காலத்தில் நம்ம குழந்தைகள் வந்து சம்பாதிச்சா மட்டும் போதாது, அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்படி யூஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இதை பற்றி வந்து நம்ம குழந்தைகள்லையே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபினான்சியல் ஃப்ரீடமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி ஏற்கனவே பணக்கார தந்தை ஏழை தந்தை இந்த புத்தகத்தை வெளியிட்ட ராபர்ட் கியோசாகி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னோம்னா, இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகத்திலேயே வந்து இந்த நிதி கல்வி அறிவு வந்து எங்கேயுமே சொல்லி கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனாலேயே வந்து அவங்க எவ்வளோ சேலரி வாங்கினாலும் அது வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லை. அதைத்தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்கள் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் எப்போ இந்த நிதி கல்வியறிவை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அவங்க கொடுக்குற பாக்கெட் மணியை வந்து அவங்க வந்து எப்படி ஒரு கோல் வச்சு ஒரு யூஸ்ஃபுல்லாக செலவு பண்ணுறாங்க அதில் இருந்தாங்க நம்ம முதல் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த ஃபினான்சியல் டிசிப்ளின்ங்கிறதையும் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் நிறைய ஸ்கூலில் இப்போ வந்து ஃபினான்சியல் லிட்ரேசி இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. முக்கியமாக வந்து நம்ம HCL ஓனர் சிவன் நாடார் சொல்லி ஆரம்பிச்சிருக்க ஸ்கூல்லலாம் வந்து இந்த நிதி கல்வி அறிவு பற்றி வந்து நிறைய செப்பரேட் கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட்டும் வந்து இதுக்கான நிறையா விஷயங்களை இப்போ செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு கடைசியாக ஒரு 5 வருஷத்தில். இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு 2019 ஒரு கணக்கு எடுத்தாங்க. அது என்ன கணக்கு அப்படின்னோம்னா, அதாவது நம்ம கிராமப்புறங்களில் இந்த ஃபினான்சியல் லிட்ரஸியாக 24% நகர்ப்புறத்தில் 33% இருக்கிறாங்கன்னு கணக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பொண்ணுங்க வந்து 21%, பசங்க வந்து 29% இந்த ஃபினான்சியல் லிட்ரஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டு கடந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து நம்ம இந்த இதுக்கும் தனி எஜுகேஷன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்மளோட RBI வந்து ஃபினான்சியல் ஸ்ட்ராட்டஜி ஃபினான்சியல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து எல்லாருமே இது வந்து கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது March 2021 வந்து அமல்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கம்னா 6th to 10th அப்படிங்கிற மாதிரிக்கும் அடுத்து 11th to 12th இந்த கிளாஸுகளுக்கெல்லாம் படிப்படியாக வந்து சேர்க்குறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் ஐடிஐ டிப்ளமோ அந்த ஹோல்டருக்கு வந்து அடுத்து March 2022 அவங்க சேர்க்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தாங்க. இவங்க வந்து இப்படி செய்கிறாங்கன்னா சாதாரணமாக செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஃபினான்சியல் லிட்ரஸி இல்லாமல் நம் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வரப்போய் தான் நம்ம கவர்மெண்ட்டே ஸ்டெப் எடுத்து இது பண்ணுது. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நிதி கல்வி கொடுக்கணும். இது எப்படி கொடுக்குறது அப்படின்னோம்னா, நம்ம வீட்டிலே ஒரு பாக்கெட் மணி அமௌண்ட்டை கொடுக்குறீங்களா, அதை வந்து எப்படி செலவு பண்ணணும், அதை எப்படி சேவிக்கணும், அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஆரம்ப காலகட்டத்திலேயே. ஒரு பட்ஜெட் போடுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கினா அது நம்ம ப்ராஃபிட்டில் வாங்கியிருக்கோமா லாஸில் வாங்கியிருக்கோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்ப கட்டத்துலேருந்து நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த இப்போ எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, COVID-19 காலத்தில் நம்ம வந்து நிறைய ஜாப் லாஸஸ்ஸு சேலரி கட்ஸ் இதெல்லாம் நிறைய பண்ணுனாங்க. அந்த மாதிரி டைத்தில் வந்து லிட்ரஸி கற்றுக்கிறது மூலமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக நம்ம இருந்துக்கலாம். இதுதாங்க அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸினா என்னங்கிறது. இன்னும் வரும் வீடியோத்தில் இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.